வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அல்ஜிப்ரேக் எக்ஸ்பிரஷன்ஸ். இந்த வீடியோவை முழுசா கண்டிப்பா பாருங்க, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அல்ஜிப்ரேக் எக்ஸ்பிரஷன்ன்றது வந்து என்னதுன்னா காம்பினேஷன் ஆஃப் கான்ஸ்டன்ட் அண்ட் வேரியபிள்ஸ் கனெக்டட் பை த சைன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ஆபரேஷன் ஆஃப் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன் அண்ட் டிவிஷன்ஸ். அது காம்பினேஷன் ஆஃப் ஆல்ரெடி என்னன்னா கான்ஸ்டன்ட்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், சேஞ்ச் ஆகாது, வேரியபிள்னா சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அதோட வந்து அடிஷன், சப்ராக்ஷன்ஸ், ஆப்ரேஷன்ஸ் ஆட் பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து அல்ஜிப்ரேக் எக்ஸ்பிரஷன். அதை வந்து ஒரு ஈக்வேஷனில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தான் வந்து அல்ஜிப்ரேக் எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஆல்ரெடி வந்து வீடியோஸில் போட்டிருக்கிறது தான், ஒரு ட்ரையாங்கிள் மேக் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை மேட்ச்ஸ்டிக்ஸ் தேவைப்படுது? நம்ம சொல்லியிருக்கோம்னா 3 மேட்ச்ஸ்டிக்ஸ் தேவைப்படுது. இது வந்து என்னதுன்னா உங்களுக்கு கான்ஸ்டன்ட். அதே வந்து நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியாது, எத்தனை வேணாலும் சொல்லலாம், கேட்கலாம். அப்போ நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ்ங்கிறது வந்து உங்களுக்கு என்னது வேரியபிள்ஸ் அது தெரியாது, அன்னோன் வேல்யூங்கிறதுனால எக்ஸ்ன்னு வச்சுருப்போம். அப்போ நம்ம இதுக்கு ரூல் ஃப்ரேம் பண்ணணும்னா எப்படி ஃப்ரேம் பண்ணுவோம்னா 3 × x, அதாவது இது ரூல் சொல்லலாம் இல்லைன்னா அல்ஜிப்ரேக் எக்ஸ்பிரஷன். இப்போ அவங்க சொன்ன மாதிரி கான்ஸ்டன்ட்ஸ் வந்துச்சு, இது வந்து வேரியபிள்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் மல்டிபிளிகேஷன் சைன்ஸ், அதாவது சைன்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ஆப்ரேஷன், அடிஷன் இருக்கலாம், சப்ராக்ஷன் இருக்கலாம், மல்டிபிளிகேஷன் இருக்கலாம், அந்த டிவிஷன் இருக்கலாம். இப்போ இங்கே மல்டிபிளிகேஷன்ஸ் இருக்கு, சைன் கன்வர்ஷன்ஸ். அப்புறம் இது வந்து ஒரு அல்ஜிப்ரேக் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் நம்ம ரூல் எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். இப்போ வந்து என்னதுன்னா அது வந்து எக்ஸ்பிரஷன் எப்படி பார்க்குறதுன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ 3 × x எல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இன்னொன்று எப்படி சொல்லலாம்னா, இப்போ 2y − 5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதை வேர்டில் எடுத்து சொல்லுவாங்க. அப்போ இது ஃபர்ஸ்ட் வந்து 2 வந்து மல்டிப்ளைட் பை y, அப்புறம் வந்து 5 இஸ் சப்ராக்டட் ஃப்ரம் திஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்கன்னா நம்ம இந்த மாதிரி எக்ஸ்பிரஷனில் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இப்போ 10y + 7 அப்படின்னா ஃபர்ஸ்ட் y இஸ் மல்டிப்ளைட் பை 10, then this product is added to 7, இல்லன 7 is added to this product அப்படினா நம்ம வேர்ட்ல சொல்லலாம். அடுத்து இது மாதிரி வேர்ட்ல கொடுத்துருவாங்க, x is added to 10 அப்படினா என்ன வரும்னா x plus 10 அந்த மாதிரி சொல்லலாம். அடுத்து வந்து இப்ப 2b / 3 இதுல வந்து வேர்ட்ல கொடுக்கணும் அப்படினா என்ன ஆகும்னா நமக்கு b is multiplied by 2/3 அப்படின்னு சொல்லலாம். அதாவது வேர்ட்ல கொடுத்துட்டு எக்ஸ்பிரஷன் பண்ண சொன்னாங்கன்னா இந்த மாதிரி போடணும், இல்லை இந்த மாதிரி கொடுத்துட்டு எக்ஸ்பிரஷனில் போடுறது நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா யூஸ் அல்ஜிப்ரேக் எக்ஸ்பிரஷன் இன் ப்ராக்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ், ரியல் லைஃப்பில் நம்ம இந்த அல்ஜிப்ரேக் எக்ஸ்பிரஷனை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் சிச்சுவேஷன் கொடுத்துட்டேன், இப்போ வந்து வேரியபிள் நம்ம செட் பண்ணணும், அடுத்தது அல்ஜிப்ரேக் எக்ஸ்பிரஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ராஜூஸ் மதர்ஸ் கிவ்ஸ் 3 ஸ்வீட் ஈச் டு ஹர் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? அப்போ ராஜூஸ் மதர்ஸ் கிவ்ஸ் 3 ஸ்வீட் ஈச் டு ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ்னா அப்போ நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எவ்வளோன்னு தெரியாது, அதுதான் இங்கே என்னவா செட் பண்ணணும்னா வேரியபிளாக செட் பண்ணணும். அப்போ வேரியபிள் எப்படி செட் பண்ணலாம்னா, இப்போ நம்பர் ஆஃப் ராஜூஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்பர் ஆஃப் ராஜூஸ் ஃப்ரெண்டா என்னன்னு வச்சுக்கலாம், நீங்கள் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ அல்ஜிப்ரேக் எக்ஸ்பிரஷன் ஃப்ரேம் பண்ணணும்னா எப்படி பண்ணலாம்னா, இப்போ ராஜூஸ் மதர்ஸ் கிவ் 3 ஸ்வீட் ஈச் டு ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் எத்தனை ஸ்வீட்ஸ் கொடுக்குறாங்கன்னா 3 ஸ்வீட்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ 3 × x, அப்போ வந்து எப்படி சொல்லலாம்னா உங்களுக்கு இது அல்ஜிப்ரேக் எக்ஸ்பிரஷனில் போடும்போது 3 × x அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, சுதாஸ் ஏஜ் இஸ் 15 இயர்ஸ் மோர் தென் ஹாஃப் ஆஃப் லதாஸ் ஏஜ். அப்போ எதை பேஸ் பண்ணி ரெஃபர் பண்ணி சுதாஸ் ஏஜை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா லதாஸ் ஏஜை வச்சு தான் இது பண்ணுறாங்க. அப்போ லதாஸ் ஏஜ் தான் நம்மளுக்கு தெரியாது, அப்போ லதாஸ் ஏஜை நம்ம எப்படின்னா வேரியபிளாக எடுத்துக்கலாம். அப்போ லதாஸ் ஏஜ் வந்து உங்களுக்கு y எடுத்துக்கலாம். அப்போ சுதாஸ் ஏஜ் எவ்வளோ அப்படின்னா, அப்போ சுதாஸ் ஏஜ் சுதாவோட ஏஜ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 15 இயர்ஸ் மோர் தென்னாலே நம்ம என்ன சொல்லியிருக்கேன்னா ப்ளஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஹாஃப் ஆஃப் லதாஸ் ஏஜ், அப்போ ஹாஃப் ஆஃப் லதாஸ் ஏஜ்னா இதில் பாதி y/2, 15 இயர்ஸ் மோர் தென் சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்னா +15. அப்போ இந்த சுதாஸ் ஏஜ் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் லதாஸ் ஏஜ் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னா
y by 2 plus 15. Next vandu Sita has 4 books more than Ramesh. Appa vandu Ramesh ku evlo book irukkunu nammukku theriyadhu. Appa number of books Ramesh have illana number of book with Ramesh. Number of books with Ramesh ingiradhu vandu namma z nu vechikalam. Appa Sita has 4 books more than. Appa more than nalume idu addition da. Appa number of books with Sita appadina nammukku enna varumna number of books with Sita. Apa 4 books more than Ramesh appadina Ramesh oda book oda avangalukku evlo adhigama irukena 4 books adhigama irukku. Appa z plus 4. Next one vandu Arun is thrice as old as his son. Apa son oda age base panni da Arun oda age vandu namma fix panna porom. Apa vandu son oda age da nammalku vandu variable la inga eduthukalam. Apa Arun son's age. Arun's son age vandu neenga x nu eduthutinga na thrice as old. Apa thrice as old indru vandu 3 times. Apa Arun's age evlo irukum expression la paathona 3 into x. Next vandu the pencil cost is 3 rupees less than the pen. Apa pen cost vechu da pencil cost vandu compare pandranga kandupidikalam. Apa the pen cost of a pen vandu variable la vechukalam. The cost of a pen enna nu vechukalam x nu vechukalam. The pencil cost is 3 less than. Less than ale vandu subtraction da. Apa penna vida vandu enadna 3 rupees kammiya irukku appdin artham. Apa cost of pencil evlo irukku cost of a pencil ngumbodu ungalku enna varuna x minus 3. Apa pen cost vida 3 rupees less than appdin irukku. Indha maradha situation real life la vandu expression frame panninona ungalku easy a solve pannumbodhu x oda value namba kandupidikalam. Idhe maari nariya examples neenga vandu try pannalam veetlaye. நான் சொல்ல மாதிரி கடைக்கு போயும்போது எப்படி வாங்குறோமோ திங்ஸ் அத வந்து வேரியபிள்ஸா ஃபிக்ஸ் பண்ணிட்டு எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து நீங்க அழகா கிரியேட் பண்ணி பார்க்கலாம். இதுதாங்க இப்ப அல்ஜிப்ராக் எக்ஸ்பிரஷன்னா என்னன்னு சொல்லிட்டு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோல எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.